Hey guys, welcome and welcome back to my channel. Nanda Ogarje Monica. Iniki Madras Pona Moni YouTube channel la namo or Halloween video da paaka porom. So in the cookies da na vandhi ipa panirken. So in the Halloween cookies eppadi pandra abindra andha oru video na ungalkaga pandra. Idhukku munadi Christmas cookies adala panirken but Halloween cookies na idhuvarikum pannade illa. So first time pandra ungaloda seindhu panna poren. So neenga innum nama channel subscribe pannala na subscribe pannite appadiye idhu video paarenga illa na video paathittu pidichirukkum bodhu kandipa subscribe pannunga. Okay, vaanga ipa video ku la pogalam. So first vandu sugar cookies seiyapom. Idhukku vandu pathina konja na melted butter adhu kooda vandu sugar adukapra maida add pandren. So idhu vandu romba easy ana cookie da, like vandu decorate pandradhukku thana. So sugar cookie evlo kevlo easy ah panna mudiyumo avlo easy ah nam pannalam solittu indha moon ingredient la dhaan indha cookies idoda alavu vandu na ungalku description la kodukuren. Venumna ungalku venumna neenga check panni paarenga. நான் சொன்ன மாதிரி இந்த சுகர் குக்கீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு இல்லை சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி அந்த பதத்தில் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கிரம்பிள்ஸாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த சுகர் குக்கீஸோட பதம் இது. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து அந்த கட்டர் வச்சு நான் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாக்லேட்டு, பம்கின், அப்புறம் அந்த பேய் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கேட்டு ஆக்சுவலி ஈஸியாக இருக்குது. நம்ம குக்கீ கூட இங்கே வந்து இந்த டோ கூட விற்கிது. நம்ம வந்து குக்கி வந்து மாவு கூட பிசைய தேவையில்லை, கடையிலே இருக்குது. அந்த மாவு வாங்கிட்டு வந்து கிட்ஸ் கிட்ட இதை கொடுக்குறாங்க, அவங்க வந்து அப்படியே இதை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி கிட்ஸோடு வந்து இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி செய்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம அம்மா கூட முறுக்கு பொழிவோம்ல அந்த மாதிரி. இது வந்து கேட்டு, இது மேபி கலர்லாம் அடித்தோடனே தான் உங்களுக்கு கேட் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லாவே அந்த கட்டர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, அதே மாதிரி இருக்குது கேட்டர். ஸோ இப்போ ஷேப்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நான் உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து பேக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ பேக் பண்ணிவிட்டு அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேக் ஆகி இதெல்லாம் ரெடியாக வந்துருச்சு. ஸோ நல்லா இருக்குது குக்கி. இப்போ இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐசிங் வந்து ஆல்ரெடி வந்து நான் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். இது நம்மளே கூட செய்யலாம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி வச்சுருக்க ஒரு இதில் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக போடலாம், நம்ம கலர் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்கிற ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாக செய்கிற மாதிரியான ஆக்டிவிட்டி. ஆனால் இங்கே வந்து நானும் பிரேமும் சேர்ந்து செய்ய போகிறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ ஃபைனலி ஆஃப்டர் 1 hour நான் வந்து குக்கீஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு என்னமோ ஒரு 15-20 minutes தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஐசிங்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நல்லா வந்திருக்கு, நான் நினச்சதை விடவே நல்லா வந்திருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னாக்கா இந்த பம்ப்கின் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேட், இது இப்போ தான் வந்து டெக்கரேட் பண்ணேன். அதனால் கலர் வந்து இப்போ தான் வந்து லைட்டாக பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அது செட் ஆகிறதுக்கு. அதனால தான் இப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இதை இந்த மற்ற குக்கீஸ்லாம் வச்சுருக்கேன் இன்னும். இதெல்லாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணலாமா இல்லை இது ஆக்சுவலி வந்து சுகர் குக்கீஸ் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு, அதாவது இந்த மாதிரி டெக்கர் இல்லாமல் சாப்பிட்றதே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இப்படி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். இந்த ஹாலோவீனுக்கு நம்ம இந்த குக்கீஸ் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத தான் இந்த வ்ளாகில் பார்த்தீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பிடிச்சிருக்கோம், இல்லை கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். டாடா, பை பை ஃப்ரம் மோனிகா.